அவ கல்யாணம் பண்ணிக்கிறதா பாரதி வந்துட்டு கண்ணம்மாவோட அப்பா கிட்ட வாக்குறுதி கொடுத்திருக்காரு. ஆனா இந்த விஷயம் வந்து நம்மளுடைய கண்ணம்மாக்கு இதுவரைக்கும் தெரியாது. சோ வந்துட்டு நம்ம கண்ணம்மாக்கு மட்டும் இல்லாம அந்த வீட்டுல இருக்க மத்த யாருக்குமே வந்துட்டு பாரதி தான் வந்துட்டு கண்ணம்மாவை கல்யாணம் பண்ணிக்கிறதா சொல்லியிருக்கா அப்படிங்கிற விஷயம் வந்துட்டு தெரியாது. சோ வந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு அவங்க பாட்டி வந்துட்டு கண்ணம்மாவை புடிச்சு தள்ளுறாங்க. சோ நீ கல்யாணம் பண்ணிக்க போற மாப்பிளை வந்துட்டு இன்னைக்கே என் கண்ணு முன்னாடி காட்டு இல்லைன்னா என் வீட்டை விட்டு வெளியே போ அப்படிங்கிற மாதிரியே வந்துட்டு அவங்க பாட்டி வந்துட்டு கண்ணம்மாவை புடிச்சு வெளியே தள்ளுறாங்க. அங்க வீட்டுல இருக்க கண்ணம்மாவோட அம்மாவும் அஞ்சலியை வந்துட்டு அப்படியே பாக்குறாங்க என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரியா. சோ வந்துட்டு அவங்க பாட்டி கண்ணம்மாவை புடிச்சு அப்படியே தள்ளும் போது அங்கிருந்து இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய பாரதி வந்துட்டு கண்ணம்மாவை அப்படியே வந்து கட்டி பிடிச்சிடுறாரு. சோ வந்துட்டு அவ்வளவு ஒரு ரொமான்டிக்கா வந்துட்டு நம்மளுடைய கண்ணம்மாவை பாக்குறாரு. சோ இதுதான் வந்துட்டு மேபி இவங்க மீன் பாரதி கண்ணம்மாவுக்குள்ள நடக்கிற ஒரு ஃபர்ஸ்ட் ரொமான்டிக் சீனா இருக்கும் அப்படின்னு நினைக்கலாம். சோ நம்ம பாரதி வந்துட்டு கண்ணம்மாவை அப்படியே கைத்தாங்களா புடிச்சு கட்டி பிடிக்க வந்துட்டு அப்படியே ஒரு அந்த டைமிங் சாங் வேற ஒண்ணு போடுறாங்க. சோ அதெல்லாமே வச்சு பார்க்கும்போது ரொம்பவே கியூட்டா இருக்குது. சோ கண்டிப்பா நம்ம பாரதி கண்ணம்மா சீரியலோட வெறியர்கள் எல்லாருமே வந்துட்டு இந்த வாரத்துக்கான இந்த சீனை பாக்குறதுக்கு ரொம்பவே வந்துட்டு எக்ஸைட்டடா காத்துட்டு இருப்பாங்க அப்படிங்கறதுல எந்த ஒரு டவுட்மே கிடையாது. அது மட்டும் இல்லாம நம்மளுடைய பாரதிய வந்துட்டு கண்ணம்மாவை வந்து புடிச்சு வெளியே தள்ளினாங்க இல்லையா, அதுக்கு வந்துட்டு காரணம் வந்துட்டு மாப்பிள்ள யாரு அப்படின்னு சொல்லி கேட்டுதான். சோ வந்துட்டு இன்னைக்கு பாரதி வந்துட்டு அந்த உண்மையை உடைப்பாரா, நான் தான் வந்து கண்ணம்மாவை கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்னு சொல்லுவாரா அப்படிங்கறத வந்து நம்ம வெயிட் பண்ணிதான் பாக்கணும். சோ இது பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் மூலமா தெரிவிங்க.